கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் இரண்டு சீனர்கள் மற்றும் மூன்று இலங்கையர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் சுமார் 8,000 அதிகமான இலங்கையர்களிடம் 14 பில்லியன் ரூபாய்களை மோசடி செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. ஸ்போர்ட் செயின் என்று அழைக்கப்படும் போன்சி திட்டம் 2020 முதல் நாட்டில் இயங்கி வருகின்றது. குற்ற புலனாய்வு திணைக்களம் முன்னதாக பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வெளியேற முயன்ற சீனர்களை கைது செய்தது. இலங்கையைச் சேர்ந்த சந்தேக நபரான ஷமால் கீர்த்தி பண்டார என்ற ஒருவரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். போன்சி திட்டம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த மேலும் 3 சந்தேக நபர்கள் சீன தம்பதியோடு வியாழக்கிழமை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சந்தேக நபர்கள் ஐவரும் நவம்பர் 10 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 10 முதல் 15% வரை மாதாந்த வட்டி விகிதங்கள் வழங்கப்படுவதாக உறுதியளிக்கப்பட்டு 8,000 அதிகமானவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். இந்த மோசடி எவ்வளவு விரிவானது என்பதை புலனாய்வாளர்கள் இன்னும் கண்டறிய முயன்று வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் நாட்டில் செயற்பட்ட போன்சி திட்டத்தின் மூலம் 2 வருடங்களில் 8,000 பேர் வரை சுமார் 14 பில்லியன் ரூபாவை பறிக்கொடுத்திருப்பதாக பலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். கிரிப்டோ கரன்சி திட்டங்களில் முதலீடு செய்யும் போது விழிப்புடன் இருக்குமாறு மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் இதுபோன்ற போன்சி திட்டங்கள் மறைமுகமாக செயற்பாட்டில் இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி மற்றும் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவினர் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.